Hello everyone, welcome to YMD Vlog. It's me Yogesh along with my cinematographer. என்னடா இயற்கை பசுமையில வந்து ஏதோ பயங்கரமா அப்படியே வந்து இந்த செந்தில் வந்து இப்படி இந்த புல்லை பிச்சு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இப்போ நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டி ஒரு நீலகிரி செட்டப்பில் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் உண்மையாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன். ஏன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் புறக்காணியில் தான் வந்து என் வீடே இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் இத்தனை வருஷத்தில், ஒரு 26 வருஷத்தில் இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். ஸோ அதான் நிறைய ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற காட்டுறக்க வேண்டி தான் இந்த வளாகம். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிக்னிக் ஸ்பாட். பிக்னிக் ஸ்பாட்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்கும். நல்லா இந்த கோயம்புத்தூர் வெதருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் நீங்கள் மைசூரில் இருக்க இந்த பிருந்தாவன் கார்டன்லாம் நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ப்ளஸ் இந்த புல், இந்த பசுமை, அப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து சோலார் லைட்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் நைட்டெல்லாம் வந்தீங்க அப்படின்னா வேறு லெவல் செட்டப்பில் இருக்கும். பட் ஆனால் இதோட டைமிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 to afternoon 12 மணி வரைக்கும் தான், அப்புறம் 2 மணிலேருந்து 6 மணி வரை க்ளோஸ்டு. பட் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் எல்லாம் நீங்கள் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிமெட்ரிக்கல் கார்டன், சமச்சீர் கார்டன். அதனால் நான் சமச்சீர் கல்வி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நான் சமச்சீர் கார்டன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிமெட்ரிக்கல் இது என்னென்னா, அது சிமெட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷேப்பாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4 அந்த சிமெட்ரிக்கலாக இருக்கிறனால தான் வந்து அது சிமெட்ரிக்கல் கார்டன் வச்சுருக்காங்க. இதில் வந்து செடி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் எந்த வெரைட்டின்னு தெரியல, பட் எனக்கு ஒரே ஒரு தெரிஞ்ச வெரைட்டி இந்த ரோஸு, இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வெரைட்டியாக இருக்குது. மற்றெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவன் வந்து விட்டான், அவன் நின்று விட்டான், இங்க இருக்கான், அவன் இங்க இருக்கான், நின்று விட்டான், சென்று விட்டான் தேடுறாரு என் சினிமாட்டோகிராஃபர், இங்க இருக்கேங்கிறது தெரிய மாட்டேங்குது.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாநில வண்ணத்து பூச்சி ஸ்டேட் பட்டர்ஃப்ளை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் மரவன். ஸோ ஆக்சுவலி வந்து நேஷ்னல் அனிமல் கேட்டிருக்கேன், ஸ்டேட் பட்டர்ஃப்ளைங்கிறது வந்து இதுதான் போல தமிழ் மரவன். அதனால் வந்து நிறைய பேத்துக்கு நீட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். இனிமேல் இந்த பட்டர்ஃப்ளை எங்கேயா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ தமிழ் மரவா நீங்கள் வரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மரவான் தான் அவங்க சுற்றிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் தமிழ் மரவானான்னு சொல்லி நான் செக் பண்ணி வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் தமிழ் மரவான், இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு ஒரு விளையாட்டு விளையாண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நீட்டாகவும் இருக்குது. இப்போ சில்ட்ரன்ஸ் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறனால இதில் நான் ஏ உட்காந்து விளையாட்டுருக்கேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறது பார்த்தீங்கன்னா இங்கே எலிஃபென்ட் மாதிரி உட்காந்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் இருக்காரு, அங்கே டக் இருக்காரு, அதுக்கப்புறம் அங்கே குதிரை இருக்கிறாரு, அந்த மாதிரி பல பல ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை மட்டும் விளையாட வேண்டாம், வந்தால் ஒரு 20 குழந்தைங்க ஒட்டுக்கா அட் அ டைம் விளையாடுறதுக்கு வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தரமாக வச்சுருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இது என்ன விளையாட்டு அப்படின்னா, கீழே வந்து அந்த ஒரு மாதிரி ரோலர் மாதிரி இருக்குது, இதை பிடிச்சிட்டு இப்படி மொல்லமாக இப்படி இப்படி நடக்கணும். ஸோ இதுதான் அந்த விளையாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க, எப்படி விளையாடுறேன்னு தெரில. ஆனால் நான் சின்ன வயசு இந்த மாதிரிலாம் விளையாண்டது இல்லை. ஆக்சுவலி இப்படி தான் வந்து சொத்துவோம்னு நினைக்கிறேன். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்க்கில் ஒரு ஐட்டம் இருக்கும், ரெண்டு ஐட்டம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 ஐட்டம் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. ஸோ அட் அ டைம் 100 குழந்தைகள்லேருந்து 150 குழந்தைங்க என்னை மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே வந்து நீங்கள் எவ்ரி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இருக்குது. டெஃபினெட்டாக இந்த பார்க் மட்டும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி என்ஜாய். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படின்னா பேர்ட்ஸ் கேஜ். ஸோ எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேர்ட்ஸ் கேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் பார்க்குறது வந்து முயல் நினைக்கிறேன், வாங்க நான் போய் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல். எஸ், முயலில் பார்த்தீங்கன்னா இதை வந்து விற்கிறதுக்கு இவங்க வைக்கல, ஜஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இவங்க இது வளர்க்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்கும் போல முயல்லையே, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி முயலுக்கு போல் ரொம்ப அப்படியே அழகாக சாப்பிட்ருக்காங்க எல்லோரும். ஆக்சுவலி குழந்தையும் பெரியவங்களும் வந்து இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இங்கே ஒரு 5-10 நிமிஷமாக நின்று பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு தரமான ஒரு இடம். ஸோ அடுத்து நான் காட்ட போகிறது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வந்து லவ் பேர்ட்ஸ். எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க. நான் லவ் பேர்ட்ஸ் வாங்க போகும்போது கூட இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல பிரீட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் இந்த லவ் பேர்ட்ஸ் பற்றின வந்து ஒரு சின்ன வீடியோ நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு போய் அந்த வீடியோவையும் மறக்காமல் போய் பார்த்துங்க. ஸோ யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் யுரேகா ஃபார்க்ஸ். என்னென்னா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, தண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அவ்வளோதான். அது வந்து அக்வா கார்டு வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பைப்பு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யுரேகா செட்டப்பில் வந்து இது ஹை லோ சுடு தண்ணி பச்சை தண்ணிங்கிறதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ வெரி ப்ரவுட். ஸோ கேஸ்கேட் நீரோட்டம்.
ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே ஒரு தண்ணி வாட்டர் ஃபால் மாதிரி அங்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து தண்ணி வரும் போல் நீரோட்டம் போட்டிருக்காங்க, ஆனால் இப்போ எந்த ஓட்டமும் இல்லை. அனைமா தண்ணியெலாம் விட்டதுக்கப்புறமா ஓட்டம் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ். புதிர் பூங்கா மேஸ் கார்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மேஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பாத்வே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே குழந்தைங்களை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வழி கரெக்டாக எங்கே என்ட்ரி ஆகி எப்படி அவுட் ஆகணும் அப்படிங்கிறது குழந்தைங்க அப்படியே தேடி தேடி வந்து அதை வந்து அவுட் ஆகிடணும். ஸோ அதுக்கான விளையாட்டு தான் அது. ப்ளஸ் பூங்காவும் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னால் முடியலைங்க. என்னென்னா ஒரே ஒரு என்ட்ரி தான், சுற்றி விளையாண்டெல்லாம் அவுட்டெல்லாம் இல்லை போல். நான் அதை தெரியாமல் நான் சொல்லிட்டேன், முடியல. அதனால் நான் இப்படியே அவுட் ஆகிக்கிறேன். கீழ்நிலை தோட்டம் சன்கின் கார்டன். ஸோ இந்த கார்டனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நிறைய விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு சில சில ஸ்பெஷாலிட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கார்டன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் என்ன போய் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து கீழ்நிலை தோட்டம். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, சுரங்க மாதிரி அப்படியே கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு படியெல்லாம் வச்சு அதில் வந்து ஒரு செட்டப் மாதிரி, கார்டன் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு உண்மை ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து இரண்டாவது இடம் பிடித்த வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் தான் தமிழ்நாட்டிலேயே வேர்ல்டு லார்ஜஸ்ட் செகண்ட் பொட்டானிக்கல் கார்டன். தமிழ்நாட்டிலேயே வேர்ல்டு லார்ஜஸ்டா? சரி, இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் தமிழ்நாட்டிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கிற கார்டன் தான். இதுடா கப்பே இல்லாமல் டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எஸ், இது வந்து டீ குடிக்கிற ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து டீ கடை, இந்த பொரி, சுண்டல், கடலை அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த செட்டப்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா பயங்கர லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ஒரு வண்டி, ஒரு சின்ன ஆட்டோ, மினி டார் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நடந்தே நீ குடிச்சிட்டு வரதுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான். இங்கே பின்னாடி என் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:35 எல்லாம் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கிறவங்க, காலேஜ் இருக்கிறவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த இடம் இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், ஒரு வைப் வந்து எனக்கு இது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மரங்கள்லாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மரம்லாம் இருக்குது. பட் அதோட பேரெல்லாம் என்ன, ஏன்னா நம்ம ஊரில் பார்க்காத சில வித்தியாசமான மரங்கள்லாம் இங்கே இருக்குது. பட் ஆனால் வந்து அது என்ன பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்கேன் கோடு மாதிரி சில வச்சுருக்காங்க. மேபி அதை ஸ்கேன் பண்ணால் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியுமோ என்னமோ. பட் அது நல்ல விஷயமா இருக்குது, அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டவும் செய்கிறேன். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மரம், இது என்ன மரங்கிறத நம்மளுக்கு தெரில. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. என்ன பேர் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா டிலோனிக்ஸ் ரெஜியா, காமன் நேம் குல் முஹார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பெயர் வந்து மயிர் கொன்றை நேமாத பூ மரம். ஓகே, ஸோ எனக்கு வந்து தமிழ் அவ்வளோதான் படிக்க வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி நான் காட்ட போகிறேன். எஸ், ஸோ இப்போ நான் அந்த மரத்தை ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பேர், அப்புறம் அதோடய ஃபேமிலி நேம், தமிழ் பேர்லாம் என்ன, அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோடய யூசஸ் என்ன, முதக்கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. உண்மையாகவே வந்து இது ஒரு நல்ல விஷயம்.
மரத்துக்குன்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அதுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் தெரிய அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. நம்ம டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்து போகுதுங்கிறது பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவரங்கள் காப்பகம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்னங்கிறது தெரியல. பட் இங்கே செட்டப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்குது. பட் இது ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருந்தால் வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிருக்கும். பட் டுடே ஐ மிஸ்ட் இட். ஸோ நான் இப்போ நான் காட்ட போகிறது வந்து இது வந்து காலத்தினால் அழியாத ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து புது டெக்னாலஜி. இந்த மரத்தை பற்றி நீங்கள் தெரியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே காலத்தினால் அறியாத டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதலர்கள் பேர் வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிருஷ்ணா, அபிநயா, ராகேஷ், அஸ்வின், கோதண்டராமன் எல்லாம் எங்கே இருக்கீங்கப்பா இவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தள்ளி வந்தீங்கன்னா விக்கி ராஜா, ரோஜாவா ராஜா இல்லை ராஜா தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவானி. ஸோ இந்த பொண்ணுங்க பேரெல்லாம் வந்து இங்கே எழுதிட்டு போயிடுறாங்க. ஏன்னா மரத்தில் வந்து ஏன்னா அவங்க மனசில் வந்து என்றைக்கும் அழிஞ்சிருக்கும், பட் மரம் என்றைக்கும் அழியாது இல்லையா, அதனால் அவங்க பேரும் என்றைக்கும் அழியாத மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா நானும் ரெண்டு பேர் போகலான்ட்டு இருக்கேன், இதெல்லாம் கவர் பண்ணாதுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு நல்ல அதிசயம் நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் செம்பருத்தி மரம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து என்ன இருக்குன்னா ரெட் கலர் இருக்கும், அப்போ பிங்க் கலர் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. பட் வந்து ஒரே மரத்தில் வந்து ரெண்டு கலர் பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர், இது வந்து ரெட் கலர். ஸோ செம்பருத்தி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே செடியில் வந்து ரெண்டு பூ வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் நர்சரி அப்படின்னு சொல்லியே தனியாக ஒரு நர்சரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரை வகைகள், ஏன்னா அதெல்லாம் ஒரு மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆன்டி டேண்ட்ரஃப் இலை அப்படின்லாம் வச்சுருக்காங்க, பொடுதலை அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஹேரில் வந்து இந்த டேண்ட்ரஃப்லாம் இருந்ததுன்னா இந்த செடியெல்லாம் ஏதாவது அரைச்சி எல்லாம் பூசிப்பாங்க போல், அந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த நாற்று நடப்போகிறாங்க போல். ஸோ அதுக்கான செட்டப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு நிறையா நாற்றை வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆயிடுச்சு. ஸோ நானும் வந்துட்டு லாக் எடுக்கலாம் தான் வந்தோம். பட் இது போகுது போகுது போகுது, ஹனுமான் மரமே போய்கிட்டே இருக்குது, எங்கே முடியுதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பட் இது நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா அடல்ட்ஸ் பார்த்தோன்னா இது ஒரு 50 ரூபா நீங்கள் டிக்கெட் கொடுத்து நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் வரணும் அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு வாக் பண்ணலாம். பட் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது இருக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் இருக்காது. பட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே உள்ள அலோடு கிடையாது, நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் வந்துட்டு இந்த சீனரி இது இதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த நேச்சரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட், கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கான செஷன் இருக்குது, அங்கே நீங்கள் விளையாண்டுட்டு நீங்கள் போயிடலாம். அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம். இதே மாதிரி ஒரு நல்ல லாகில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யோகேஷ் அலாங்க் ஃபோட்டோகிராஃபர். டேக் கேர், பாய். Bop, bop.